ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது உங்கள் டேப் ஃபைஎஸ் அகாடமி நாம இன்றைக்கு அக்டோபர் பத்தொம்பது மற்றும் இருபது ஆகிய இரு தினங்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம் வழக்கம் போல் இன்றைய நடப்புகள் கவனமாக பாருங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க சண்டே நடைபெறக்கூடிய தேர்வில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய டேப் ஃபைஏ செகண்ட் அப்படிங்கிற சேனல் நடைபெறும் இது வரைக்கும் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் மறக்காமல் சர்ச் பாக்ஸில் டே ஃபைஏ செகண்ட் சர்ச் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு குறுப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் தேர் மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சாப்பில் நடத்தப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ரைட் வாங்க நாம் இன்றைய கிளாஸுக்கு போகலாம் இன்றைக்கி நான் முதல்ல பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் அக்டோபர் இருபதாம் தேதி அனுசரிக்கப்படக்கூடிய தினம் ஒன்று தான் பார்க்குறோம் என்ன தினம் அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே உலக புள்ளியியல் தினம் உலகளாவிய அளவில் புள்ளியல் துறையினுடைய முக்கியத்துவம் என்ன புள்ளியியல் ஆளர்களுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி அது குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான ஒரு தினமாக ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படக்கூடிய தினம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வேல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே அதாவது அந்த புள்ளியியல் ஆலர்கள் தான் என்னப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு தேவையான அரசினுடைய பல விதமான டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணி அவங்க தான் கொடுக்குறாங்க ஒரு நாட்டில் மக்கள் தொகை எவ்வளோ இருக்கிறாங்க ஒரு ஆண்டில் எவ்வளோ மழை பெஞ்சிருக்குது இருக்குது ஒரு ஆண்டில் எவ்வளவு விவசாயம் செய்யப்பட்டிருக்கிறது போன்ற பல்வேறு தகவல்களையும் பெற்று மக்களிடம் இருந்து அதை தொகுத்து முறையாக அரசிடம் கொடுக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான பொறுப்பை யார் தான் செய்தாங்க அப்படின்னு சொன்னால் புள்ளியலாளர்கள் தான் செய்தாங்க அவங்களை குறித்த கவனம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இல்லாமலே இருக்குது அந்த துறை சார்ந்த துறை சார்ந்த வல்லுநர்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் ஆண்டுதோறும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இருபதாம் தேதியை உலக புள்ளியல் தினமாக கொண்டாடுறாங்க அந்த அடிப்படையில் இந்த ஆண்டுக்கான தினத்தினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னா டேட்டா ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் டேட்டா ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சரிங்களா முதல் நம்ம பார்த்தது உலகளாவிய அளவில் அக்டோபர் இருபதாம் தேதி ஆண்டுதோறும் உலக புள்ளியல் தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை பார்த்தோம் அடுத்த நாள் தினம் என்ன அப்படின்னு சொன்னா நேஷனல் சாலிடரி டே அதாவது தேசிய ஒற்றுமை தினம் அக்டோபர் இருபதாம் தேதி இந்தியாவில் அனுசரிக்கப்படுகிறது எதனுடைய நினைவாக இது அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே நடைபெற்ற போரில் உயிர் நீத்த வீரர்களை பெருமைப்படுத்துவதற்காக அவங்களை நினைவு கூறுவதற்காக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னா இந்தியாவினுடைய ஒற்றுமை வலி ஒற்றுமையை அந்த வலிமையை பறைசாற்றுவதற்காக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னா ஆண்டுதோறும் இருபதாம் தேதி தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுகிறது அந்த அடிப்படையில் இன்னைக்கு அக்டோபர் இருபதாம் தேதி தேசிய ஒற்றுமை தினம் அனுசரிக்கப்படுகிறது சரிங்களா அடுத்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னா கடந்த ஒரு சில தினங்களாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடர் நடைபெற்று இருந்துச்சு அதுல நடைபெற்ற ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதை முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னா நீதிபதி ஆர்முகசாமி ஆணையத்தினுடைய அறிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்குறோம் அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய இறப்பு குறித்து விசாரணை நடத்துவதற்காக முன்னர் இருந்த அதிமுக ஆட்சியில் என்ன செய்யப்படுச்சு அப்படின்னு சொன்னா நீதியரசர் ஆர்முகசாமி தலைமையில் ஒரு கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டுச்சு அந்த கமிட்டி சமீபத்தில் தன்னுடைய அறிக்கை என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா முதலமைச்சர் தாக்கல் பண்ணியிருந்தாரு அது அமைச்சரவை கூட்டத்தில் அதை பத்தி கலந்தாலோச வாசிக்கப்பட்டு இப்போ என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சட்டப்பேரவையில் அது சப்மிட் செய்யப்பட்டுச்சு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு சற்று ஏறக்குற அறுநூத்தி எட்டு பக்கங்கள் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் அந்த அறிக்கை ரொம்ப டீட்டெயிலாகவே அந்த விஷயங்கள் குறித்து பேசி இருக்குது இதில் மிக முக்கியமான விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்குறோம் அதாவது இந்த ஆணை என்ன பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நபர்கள் மேலே குற்றம் சாட்டி இவங்க ஜெயலலிதாவினுடைய இறப்புக்கு காரணங்களில் இவங்களும் ஒருத்தங்களாக இருக்கிறாங்க இவங்க மேல விசாரணை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டி என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொன்னா பரிந்துரை பண்ணியிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம் அந்த அடிப்படையில் அந்த ஆணையத்தால் குற்றம் சாட்டக்கூடிய நபர்களை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க இருக்கிறோம் யாரெல்லாம் அப்படின்னு சொன்னா சசிகலா டாக்டர் கே எஸ் சிவகுமார் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த சி விஜயபாஸ்கர் அதே போல முன்னாள் சுகாதாரத்துறை செயலராக இருந்த ஜே ராதாகிருஷ்ணன் இவங்க நாலு பேர் மேலே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஆணையம் இவங்க நாலு பேர் மேல விசாரணை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆணையத்தினுடைய அறிக்கையில தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு இது சட்டப்பேரவையில் வைக்கப்பட்டு அது குறித்து டிஸ்கஸ் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க சரியா இப்போ முதல்ல நாம தெரிந்து கொள்ள தகவல் என்ன அப்படின்னு சொன்னா அதாவது முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவினுடைய இறப்பு குறித்து விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட ஆணையத்தினுடைய அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற தகவலை பார்த்தோம் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நமக்கு நன்றாகவும் ஞாபகம் இருக்கும் ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்தின் போது பொதுமக்கள் மேல காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினாங்க அது குறித்து விசாரணை நடத்துவதற்காக என்ன செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டுச்சு அந்த குழு தன்னுடைய அறிக்கை என்ன பண்ணியிருந்தாங்க சமீபத்தில் தாக்கல் பண்ணியிருந்தாங்க அந்த அறிக்கையும் தற்போது என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் காவல்துறை கொஞ்சம் வரவு மீது செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கறத தெரியப்படுத்தினது மட்டும் இல்லாம ஒரு பதினேழு நபர்கள் மேல அவங்க குற்றம் சாட்டி இவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க சொன்னால் அவங்களும் தன்னுடைய விசாரணை அறிக்கையில தகவலை தெரியப்படுத்திருக்காங்க அது குறித்தும் என்ன செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா டிஸ்கஸ் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம் சரியா அப்ப ரெண்டு மிக முக்கியமான நிகழ்வுகள் ஒன்னு செல்வி ஜெயலலிதா இறப்பு குறித்த அந்த ஆணையத்தினுடைய அறிக்கை தாக்கல் அதேபோல் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்த அந்த ஆணையத்தினுடைய அறிக்கை என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்பட்டிருக்கு சரிங்களா அடுத்த என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிந்தி மொழியை திணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹிந்தி மொழி எதிர்ப்புக்கான தனி தீர்மானம் ஒன்றும் முதலமைச்சரால் கொண்டு கொண்டு வரப்பட்டு அனைத்து கட்சி உறுப்பினர்களோட பாரதிய ஜனதா தகவல் மித்த எல்லா கட்சி உறுப்பினரோட ஆதரவோடு என்ன செய்யப்பட்டிருக்க அப்படின்னு சொன்னால் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த இடத்த பார்க்குறோம் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அலுவல் மொழிக்கான நாடாளுமன்ற குழு அது உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான குழு அந்த குழு சமீபத்தில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க என்ன அறிக்கை அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களான ஐஐடி ஐஏஎஸ்சி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் ஆங்கிலத்துக்கு பதிலாக ஹிந்தியை பயிற்சி மொழியாக கொண்டு வரணும் அதே போல தேர்வுகளையும் ஹிந்திக்கு ஆங்கிலத்துக்கு பதிலாக ஹிந்தியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருந்தாங்க இந்த அறிக்கைக்கு ஹிந்தி பேசாத மாநிலங்கள் குறிப்பாக எதிர்ப்பு கிளம்பி இருக்குது அந்த அடிப்படையில் ஹிந்தியை தங்கள் மீது திணிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஹிந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு தனி தீர்மானத்தை அதான் அந்த கமிட்டியினுடைய அறிக்கைகளை செயல்படுத்தக்கூடாது அந்த குழுவினுடைய பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய வகையில் ஹிந்தி மொழிக்கு திணிப்புக்கு எதிரான தனி தீர்மானத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவை நிறைவேற்றிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல சரிங்களா ஹிந்தியை திணிக்கும் அலுவல் மொழி தொடர்பான நாடாளுமன்ற குழுத் தலைவரின் பரிந்துரைகளை ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி தனித்தீர்மான பேரவில் நிறைவேற்றப்பட்டு சரிங்களா அதே போல பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில மசோதாக்களும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதில் குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஆன்லைன் ரம்மிக்கு தடை நம்ம ஏற்கனவே இது குறித்த விஷயங்களை முன்னர் வகுப்புல பார்த்துருப்போம் ஆன்லைன் ரம்மிக்கான அவசர சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டுச்சுன்னு சொல்லி இப்போ அந்த அவசர சட்டத்துக்கு பதிலாக தான் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் மசோதாவை முறைப்படி தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க ஆன்லைன் கேமு நடத்தினா என்ன அதில் விளையாண்டா என்ன பங்கெடுத்தா என்ன அந்த நிறுவனங்களுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத முந்தைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா ஹூக்கான்னு சொல்லப்படக்கூடிய இந்த புகை குழல் கூடம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய டியூப் மூலமாக புகை வெளியிடக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹூக்கானா என்னன்னு சொல்லி அந்த மாதிரியான ஹூக்கா அமைப்புகளை யாராவது நடத்துனாங்க கடை வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் இப்போ என்ன பண்ணிருக்கு அந்த ஹூக்காவே மொத்தமாக தமிழ்நாடு அரசாங்கம் தடை விதித்து அதுக்கும் ஒரு மசோதா கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படி மீறி யாராவது அந்த ஹூக்கா சென்டர்ஸ் நடத்துனாங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் அதிகப்படியான தண்டனை கொடுக்கலாம் இவ்வளோ இருபதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அபராதம் விதிக்கலாம் போன்ற விஷயங்கள் அந்த மசோதாவில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடாது சரிங்களா ரைட் அப்போ நாம் இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு சட்டப்பேரவை நடைபெற்ற ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள் பார்த்தோம் அதில் குறிப்பிட முடியாது பார்த்தோம்னா ஆன்லைன் ரமிக்கான தடை மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹூக்கா அமைப்புகளுக்கு நிறுவனங்களுக்கு அதை நடத்தக்கூடிய கடைகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு அதற்காகவும் ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம பார்த்தோம் சரிங்களா அடுத்த தகவல் என்னன்னு சொன்னால் இன்டர்போல் மாநாடு இன்டர்போல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இன்டர்நேஷனல் போலீஸ் சர்வதேச காவல்துறை அந்த சர்வதேச காவல்துறையினுடைய இன்டர்போலினுடைய தொண்ணூறாவது பொதுச்சபை கூட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் நியூ டெல்லியில் நடந்துச்சு அந்த தில்லியில் நடைபெற்ற நிகழ்வுகளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதேபோல் இன்டர்போலினுடைய தற்போதைய தலைவராக இருக்கிற அகமது நாசலால் அல் ரைசி உட்பட நிறைய நபர்கள் பல்வேறு உலக நாடுகளை சார்ந்த நபர்கள்லாம் கலந்து கொண்டாங்க இந்த மாநாடு இந்தியாவில் நடைபெறுவதை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஞாபகார்த்தமாக ஒரு நினைவு தபால் தலையும் ஒரு நூறு ரூபாய் நினைவு நாணத்தையும் பிரதமர் வெளியிட்டார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரியா இந்த இடத்துல தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னா இன்டர் போலினுடைய தொண்ணூறாவது பொதுச்சபை கூட்டம் எங்கு நடைபெற்று அப்படின்னா இந்தியாவில் தில்லியில் நடைபெற்ற தகவல் தான் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா அடுத்த நாற்பட்டி தகவல் என்ன அப்படின்னு சொன்னா இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு சில மிக முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்க இருக்கிற இந்திய அரசாங்கம் புதிய நபர்களை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க யார் என்ன பொறுப்பு வந்திருக்காங்க அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கிட போகிறோம் அந்த அடிப்படையில் சொன்னால் மிருதுஞ்சய் குமார் நாராயணன் இவர் தலைமை பதிவாளர் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு புதிய ஆணையராக இணைப்பாரு அப்படின்னு சொன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறாரு இவங்க எல்லாமே வேற வேறு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ டிரான்ஸ்ஃபர் மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இல்லை ப்ரொமோஷன் மாதிரி கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா வேற பதவிகளுக்கு அவங்க உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் மிருதுஞ்சய் குமார் நாராயணன் தலைமை பதிவாளர் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு புதிய ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்து சஞ்சய் மல்கோத்ரா வருவாய் துறையினுடைய புதிய செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு அடுத்து விவேக் ஜோஷி நிதி பணிகள் துறையினுடைய புதிய செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு அடுத்த அரமனே கிரேதர் பாதுகாப்புத்துறையினுடைய புதிய செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு அடுத்த அல்கா ஒபாத்யாயர் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறையினுடைய புதிய செயலராக என்ன பார்த்தீங்கன்னு நியமிக்கப்பட்டிருக்காங்க பாரதிதாஸ் பாரதிதாஸ் இந்தியாவினுடைய இருபத்தி ஏழாவது சிஜிஏவாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க சிஏஜி வேற சிஜிஏ வேற ரெண்டையும் குழப்பிக்கிடாதீங்க இந்த இடத்துல சிஜிஏவாக அதாவது கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸாக என்ன பண்ணிருக்காங்க நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க சிஜிஏவினுடைய பணி என்ன அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு துறை ரீதியாக கணக்கு அறிக்கைகளை தயாரிக்கிறது அந்த கணக்கு அறிக்கைகளை ஆய்வு நடத்தி கணக்காய்வு செய்வது இதெல்லாம் இந்த துறையினுடைய பணியாக இருக்குது அந்த அடிப்படையில் இந்தியாவினுடைய இருபத்தி ஏழாவது சிஜிஏவாக பாரதிதாசன் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இவங்க ஏற்கனவே இதற்கு முன்னால இந்திய அரசாங்கத்தினுடைய நிறைய துறைகளில் இந்த கணக்கு தணிக்கை பிரிவில் ஒர்க் பண்ண மூத்த அனுபவம் வாய்ந்த ஒருத்தங்க அப்படிங்கறது குறிப்பிடத்தக்க சரியா ரைட் நாம இந்த இடத்துல இந்திய சில முக்கியமான நியமனங்கள் பார்த்தோம் அதுல குமார் நாராயணன் தலைமை பதிவாளர் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு புதிய ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இருக்கிறாரு சஞ்சய் மல்கோத்ரா வருவாய் துறையினுடைய புதிய செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் விவேக் ஜோஷி நிதிப்பணிகள் துறையுடைய புதிய செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அரம்னே கிரீதர் பாதுகாப்பு துறையுடைய புதிய செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அல்கா உபாத்யாய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறை செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க பாரதிதாஸ் இந்தியாவின் இருபத்தி ஏழாவது சிஜிஏவாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க சரிங்களா அடுத்த பகுதியின் தகவல் என்ன அப்படின்னு சொன்னா சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு இது இந்தியாவினுடைய முன்முயற்சியால் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தற்போது இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா சற்று நூத்தி பத்து நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்கிறாங்க இந்த அமைப்பினுடைய தலைமையும் இந்தியாவில் குருகிராமில் தான் அமைஞ்சிருக்கு இப்போ இந்த அமைப்புக்கு நடத்தப்பட்ட தேர்தலில் தலைவராக இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது இணைத் தலைவராக பிரான்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை தான் நாம் இந்த இடத்துல பார்க்க சரிங்களா அதாவது உலகளாவிய அளவில் சூரிய சக்தி மூலமாக கிடைக்கக்கூடிய ஆற்றலை அதிகரித்து அந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவால் கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி இன்டர்நேஷனல் சோலார் இப்போ இதற்காக நடத்தப்பட்ட தேர்தலில் தலைவராக இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இணைத் தலைவராக பிரான்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு தலைவராக இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டனால தலைவர் பொறுப்பு யாரு கிடைச்சிருக்கு ஆர் கே சிங் இப்போ இந்தியாவினுடைய ஒன்றிய மின்சாரம் மற்றும் புதிய புதுப்பிக்கத்த துறை அமைச்சராக இருக்கிறார் அப்படிங்கறது குறிப்பிடத்தக்க சரியா இதனால் தெரிந்து கொண்ட தகவல் என்னன்னு சொன்னா இந்தியாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய சூரிய சக்தி கூட்டமைப்பினுடைய சோலார் தலைவராக இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது இதன் மூலமாக அந்த அமைப்பினுடைய தலைவராக ஆர் கே சிங் இந்தியாவினுடைய ஒன்றிய அமைச்சராக ஆர் கே சிங் தேர்வாக இருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த இடத்துல பார்த்து இணைத் தலைவர் பிரான்ஸ் நாட் சரிங்களா அடுத்த பகக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னா பிரதமருடைய குஜராத் பயணம் பாரத பிரதமர் குஜராத்திற்கு அரசு முறை பயணமே இருக்கும் இதில் நிறைய திட்டங்களை தொடங்கி வச்சிருக்காரு அதில் குறிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா டிஃபென்ஸ் எக்ஸ்போ அதாவது பாதுகாப்பு தளவாட கண்காட்சி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா குஜராத்ல காந்தி நகரில் தொடங்கி வச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம் முன்னால நடந்த இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போக்கு இப்ப நடக்கூடிய இந்த எக்ஸ்போக்கு ரொம்ப முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க இந்திய நிறுவனங்கள் மட்டுமே என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போல பங்கேற்றிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட முடியாத விஷயம் அது இந்தியாவில் தயாரிக்கும் அப்படிங்கிற திட்டத்தின் அடிப்படையில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுடைய தளவாடங்களுடைய எண்ணிக்கை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முழுக்க முழுக்க இந்திய நிறுவனங்கள் மட்டுமே பங்கெடுத்திருக்கக்கூடிய ஒரு தளவாட கண்காட்சியாக இது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு பிரதமர் அதை தொடங்கி வைச்சார் அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குஜராத்தில் ஒரு புதிய விமானப்படை தளம் அமைக்கப்படும் அதையும் பிரதமர் என்ன சொன்னால் அடிக்கல் நாட்டி தொடங்கி வச்சிருக்கிறாரு இந்த விமானப்படை தளம் எங்க அமைக்கப்பட இருக்கு அப்படின்னு சொன்னா குஜராத்ல பனாஸ்கந்தா மாவட்டத்துல டீசா அப்படி அந்த பகுதியில் அமைக்கப்பட இருக்குது இந்த டீசா சொன்னா சர்வதேச எல்லை பகுதியிலிருந்து சச்சேர குறைய ஒரு நூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி எல்லையை பாதுகாக்கக்கூடிய பணியில ஒரு முக முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இந்த டீசா கருதப்படுகிறது அந்த இடத்துல இந்திய விமானப்படைக்கு என்ன பண்ண இருக்கிறாங்கன்னு சொன்னா புதிதாக ஒரு படைத்தளம் ஒன்று உருவாக்க இருக்கிறாங்க அதற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார் அப்படிங்கிறத நாம இந்த இடத்தை பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குஜராத்ல பள்ளிக்கூடங்களை மேம்படுத்துவதற்காக பள்ளி உள்கட்டமைப்பு திட்ட பணிகளையும் பிரதமர் என்ன பண்ணி தொடங்கி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத இப்போ குஜராத்ல மூணு மிக முக்கியமான நிகழ்வுகளை பிரதமர் கலந்துகிட்டாரு ஒன்று பாதுகாப்பு தளவாட கண்காட்சி காந்தி நகரில் தொடங்கப்பட்டிருக்குது அடுத்து பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக பள்ளி உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வச்சிருக்கிறாரு அதே போல டிசால புதிய விமானப்படை தளத்துக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறார் போன்ற மிக முக்கியமான தகவல்களை நாம் இந்த இடத்துல பார்த்தோம் சரிங்களா அடுத்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னா இந்தியாவிலேயே புகழ்பெற்ற உணவாக கர்நாடகாவில் சாரி ஹைதராபாத்ல தயாராகக்கூடிய கூடிய அந்த தெலுங்கானாவிலோட ஹைதராபாத்ல தயாராக கூடிய ஹலீம் என்ன செய்யப்பட்டு சொன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம நம்ம ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு நாளைக்கு பார்த்தோம் இந்தியாவிலேயே சிறந்த கைவினை பொருளாக பாத்தீங்கன்னு சொன்னால் தஞ்சாவூர் கலைத்தட்டு தேர்ந்தெடுக்க பார்த்துருக்கோம் இல்லையா அதுல ஐந்து பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டுச்சுன்னு பார்த்தோம் அதுல ஒரு பிரிவு தான் என்ன அப்படின்னு சொன்னா இந்தியாவில் புவிசார் குறியீடு பெற்ற உணவுப் பொருட்களில் சிறந்த உணவுப் பொருள் எது அப்படிங்கிற ஆன்லைன் நோட்டிங் நடத்தப்பட்டுச்சு அந்த ஆன்லைன் நோட்டிங்கில் தான் இந்தியாவிலேயே சிறந்த உணவாக புவிசார் குறியீடு பெற்று அந்த பொருட்களில் உணவு பொருட்களில் சிறந்த உணவாக எது தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த ஹைதராபாத்தினுடைய ஹலீம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது ஹலீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஆட்டிறச்சியை நன்றாக மாவு போல அரைத்து பார்த்தீங்கன்னு சொன்னா கோதுமை மாவு இன்னும் ஒரு சில மசாலாக்கள்லாம் கலந்து செய்யப்படக்கூடிய குறிப்பா நோன்பு சமயங்களில் இஸ்லாமியர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவு உணவகையாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஹலீம் இருக்குது இப்போ இந்த ஹலீம் தான் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்தியாவிலேயே புவிசார் குறியீடு பெற்ற உணவு பொருட்களில் ஆகச்சிறந்த உணவாக என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது இந்த ஓட்டிங்கை பார்த்திங்கன்னு சொன்னா ஒன்றிய வர்த்தக அமைச்சகம் நடத்தியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தல் சரியா நாம் இந்த இடத்த பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்றிய வர்த்தக அமைச்சகம் நடத்தின ஆன்லைன் ஓட்டிங்கில் இந்தியாவிலே சிறந்த உணவுப் பொருளாக புவிசார் குறியீடு பெற்ற ஹைதராபாத்தினுடைய ஹலீம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம் சரிங்களா அடுத்த நாள் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால்

கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த பட்டியலை தயார் பண்ணியிருக்காங்க இதுல இந்தியா முன்ன விடை கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஆண்டு ஐம்பத்தி ஓராவது இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிட முடியான விஷயம் இணைய சேவைகளில் மக்களை சுதந்திரமா பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அதிகமாக நிலவக்கூடிய நாடுகள் மோசமான நாடுகளாக இது இருக்கு அப்படின்னு சொன்னா சீனா ரஷ்யா மியான்மர் போன்ற நாடுகள்லாம் இந்த பட்டியல்ல ரொம்ப மோசமான நாடுகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம் சரியா இப்ப நாம இந்த இடத்துல எழுந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னா அமெரிக்காவினுடைய ஃப்ரீடம் ஹவுஸ் வெளியிடக்கூடிய இணைய சுதந்திர பட்டியல்ல இந்தியா இந்த ஆண்டு ஐம்பத்தி ஓராவது இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம இந்த இடத்த தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்ன காங்கிரஸ் கட்சியினுடைய புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு காங்கிரஸ் கட்சிக்கு நீண்ட காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புதிய தலைவர் இல்லாமல் இடைக்கால தலைவராக சோனியா காந்தி தொடர்ந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த காங்கிரஸ் கட்சிக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு முறைப்படி தேர்தல் நடத்தப்பட்டிருக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய சற்றேரக்குறையின் நூற்றி முப்பத்தி ஏழு ஆண்டுகள் வரலாற்றில் ஆறாவது முறையாக நடைபெற்ற தேர்தல் ரெண்டாயிரத்துக்கு அப்புறமாக சற்றேரக்குறை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சொன்னால் எலக்ஷன் நடத்தப்பட்டிருக்கு இப்போ இந்த தேர்தலில் ரெண்டு நபர்கள் போட்டியிட்டாங்க ரெண்டு பேருமே காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் தான் ஒருத்தர் வந்து மல்லிகார்ஜுனே இவர் கர்நாடக மாநிலத்தில்

கட்சிக்கு தலைமையற்ற கூட இரண்டாவது தலித் சமூகத்தை சார்ந்த தலைவராக யார் மாறி இருக்கார் அப்படின்னு சொன்னா மல்லிகார்ஜுன கார்கே மாறியிருக்கிறார் இதற்கு மேல அந்த பெருமைக்குரிய நபராக யார் இருந்தார் அப்படின்னு சொன்னா ஜெகஜீவன் ராம் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மல்லிகார்ஜுன கார்கே நாம எடுக்கணும் அப்படின்னு சொன்னார் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த சின்ன வயசுலேயே காங்கிரஸ் கட்சியில் இணைந்து படிப்படியாக முன்னேறி இப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் மக்களவையில் காங்கிரஸ் கட்சிக்கான எதிர்கட்சி தலைவராக பணியாற்றிருக்காரு நீண்ட காலம் கர்நாடக மாநிலத்தில் அமைச்சராக பணியாற்றிருக்கிறாரு இந்திய அரசாங்கத்திலையும் ஒன்றிய அமைச்சரவையிலும் என்ன பண்ணி சொன்னா பணியாற்றின அனுபவம் வாய்ந்த ஒரு மூத்த பழுத்த அரசியல் தான் யார் அப்படின்னு சொன்னா மல்லிகார்ஜுன கார்கே சரியா ரைட் நாம இங்க தெரிந்து கொண்ட தகவல் சொன்னா அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய புதிய தலைவராக யார் சொன்னா மல்லிகார்ஜுன கார்கே சரிங்களா அடுத்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் புக்கர் ப்ரைஸ் புக்கர் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷம் ரெண்டு விதமான புக்கர் பிரைஸ் கொடுப்பாங்க ஒன்றும் புக்கர் இன்டர்நேஷனல் பிரைஸ் இன்னொன்று புக்கர் பிரைஸ் அந்த அடிப்படையில் நம்ம ஏற்கனவே முன்னால் புக்க இன்டர்நேஷனல் பிரைஸ் பார்த்திருப்போம் கீதாஞ்சலி ஸ்ரீ இந்தியாவை சார்ந்தவங்க அந்த விருதை வாங்கியிருப்பாங்க இப்போ இந்த இடத்த நம்ம பார்க்குறது புக்கர் ப்ரைஸ் இந்த புக்கர் பிரைஸ் யார் கிடச்சிருக்கு அதை ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் கேட்டகரி தான் வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த புக்கர் பிரைஸ் யார் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இலங்கையை சேர்ந்த மூத்த எழுத்தாளர்கள் ஒருவரான

விடுதலை புலிகளுக்கும் அந்த இலங்கை ராணுவத்துக்கும் இடையே நடைபெற்ற போர் அந்த போர் நிகழ்வுகளை மையமாக வச்சு அந்த போர்ல ஏற்பட்ட பாதிப்புகளை மையமாக வச்சு எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த புத்தகம் இப்போ இந்த புத்தகத்தை என்ன விருது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா புக்கர் பிரைஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கறது குறிப்பிடத்தக்க சரியா அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான புக்கர் பிரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையைச் சேர்ந்த எழுத்தாளரான ஷேகன் கர்ணத்திலகுக்கு அவருடைய தி செவன் மூன்ஸ் ஆஃப் மேலி அல்மேடா அப்படி இப்படி அந்த புத்தகத்துக்காக கிடைத்திருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம் சரிங்களா நெக்ஸ்ட் நான் விருது என்ன ஜியோர் விருது பேலந்தியோர் விருது அதாவது கால்பந்து உலகத்தில் வழங்கப்படக்கூடிய ஆக உயரிய விருதுகளில் மிக முக்கியமான விருது என்ன பலுண்டியோர் விருது உலகளாவிய அளவில் பல்வேறு ஆன்லைன் ஓட்டிங் முறையில் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா இந்த வெற்றியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த ஆண்டுக்கான இந்த பலுன்றியோர் விருதுகளை பாத்தீங்கன்னா சொன்னால் சிறந்த வீரர் வீராங்கனைக்கான விருது அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு அதுல சிறந்த வீரராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா பிரான்ஸ் நாட்டினுடைய கரீம் பென்சிமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் இவர் முதல் முறையாக இந்த விருதை வாங்குறார் அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம் சிறந்த வீராங்கனையாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே கடந்த ஆண்டு விருதை பெற்ற ஸ்பானிஷ் வீராங்கனை ஸ்பெயின் நாட்டினுடைய அலெக்ஸியா ஃபுட்லாஸ் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஆண்டு இந்த விருதை கைப்பற்றி சாதனை நிகழ்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடக்கூடிய விஷயம் ஒரு பெண் வீராங்கனை ஒருத்தங்க தொடர்ச்சியாக ரெண்டு முறை இந்த விருதை வாங்குது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்க சரிங்களா ரைட் அப்போ நான் இந்த இடத்த தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னா கால்பந்து உலக வரலாற்றில் வழங்கப்படக்கூடிய ரொம்ப மிக முக்கியமான விருதுகளில் ஒன்றான பலுஞ்சியோர் பேலந்தியோர் விருதுகள் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஆண்டு சிறந்த வீரர் ஆண்கள் பிரிவில் பிரான்ஸ் நாட்டினுடைய கரிம் பென்சிமாவும் பெண்கள் பிரிவுல சிறந்த வீராங்கனையாக ஸ்பெயினுடைய அலெக்ஸியா படலாசும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க விருது பெற்றிருக்காங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம் சரிங்களா நெக்ஸ்ட் நம்மளுடைய தகவல் என்ன அப்படின்னு சொன்னா இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்திற்கான நிர்வாகிகளுக்கான தேர்தல் நடைபெற்று நம்ம ஏற்கனவே இதில் தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம முன்னாள் டிஸ்கஸ் பண்ணோம் இப்போ மீண்டும் முறைப்படி இந்த இடத்துல பார்க்குறோம் அந்த அடிப்படையில் பிசிசிஐனுடைய புதிய தலைவராக இந்தியாவினுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் ஒருவரான ரோஜர் பின்னி என்ன செய்யப்பட்டிருக்கா சொன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியா உலகக்கோப்பை வாங்குவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த விளையாட்டு வீரர்களில் கிரிக்கெட் வீரர்களும் ரோஜர் பின்னியும் ஒருத்தர் அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தற்சமயம் கங்கோலிக்கு அடுத்தபடியாக பிசிசியினுடைய புதிய தலைவராக இந்த ரோஜர் பிணி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் செயலாளராக ஜெய்ஷா மீண்டும் தொடர்கிறார் அடுத்த பொருளாளராக ஆஷிஷ் ஷெலார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஐபிஎல் அந்த அமைப்பினுடைய தலைவராக அருண் துமல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்கணும் சரிங்களா உலகத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அதிக பண மதிப்பு கொண்ட ஒரு விளையாட்டு அமைப்பாக எது இருக்கு அப்படின்னு சொன்னா இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியம் இருக்குது சேரக்குறை பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு பக்கத்துல சொத்து பத்து கொண்ட ஒரு பெரிய அமைப்பு தான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பிசிசி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரிங்களா நெக்ஸ்ட் நம்மளுடைய தகவல் என்ன சொன்னா பெங்களூரில் நடைபெற்ற தேசிய தடகள ஓப்பன் சாம்பியன்ஷிப் போட்டிகள் இல்லை வெவ்வேறு பிரிவுகளில் தமிழர் வீரா வீராங்கனைகள் இன்னும் ஒரு சில வீராங்கனைகள் ரெக்கார்ட்ஸ் தான் அதை தான் நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் நூறு மீட்டர் தடைதாண்டு மூட்டத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் ரயில்வே அணியை சார்ந்த ஜோதி யாராஜ் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பன்னெண்டு புள்ளி எட்டு ரெண்டு வினாடிகளில் அந்த மீட்டர் அந்த தூரத்தை கடந்து இலக்கை அடைஞ்சு தங்கம் வின் பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவுல முதல் முறையாக ஒரு பெண் வீராங்கனை இந்த போட்டியில பதிமூணு வினாடிக்குள்ள வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்ன சாதனைகள் அந்த சாதனைக்குரிய பெண்மணியாக யார் மாறி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஜோதி யாராஜி மாறிருக்கிறாங்க இவங்க தான் சிறந்த வீராங்கனை விருதையும் வாங்குறாங்க பின்னால் நம்ம பாக்கோம் சரிங்களா அதே போல பாத்தீங்கன்னா ஆடவருக்கான இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் தமிழ்நாட்டை சார்ந்த ராகுல் குமார் என்ன பண்ணிருக்காரு இருபது புள்ளி எட்டு ஏழு வினாடிகள்ல தங்கம் கைப்பற்றி தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாரு இந்த விளையாட்டு போட்டிகள் நிறைவடைந்திருக்கு இதுல ஒட்டுமொத்தமாக புள்ளிகள் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ரயில்வேஸ் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா கோப்பையை கைப்பற்றி இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிட விஷயம் இப்ப இதுல சிறந்த வீரராக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சர்வீஸ் அணியை சார்ந்த பால் சிங் தூர் இவர் குண்டறிதல் வீரர் அவர் சிறந்த வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் சிறந்த வீராங்கனையாக நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மேல பார்த்து ஜோதியாராஜ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க ஓட்டப்பந்தய வீராங்கனை அவங்க ரயில்வே அணியை சார்ந்தவங்க சரிங்களா

அடுத்து நம்ம ஸ்பெயின்ல நடைபெற்ற இருபத்தி மூணு வயதுக்கு உட்பட்ட நபர்களுக்கான அண்டர் டுவெண்ட்டி த்ரீ ஏஜுக்கு உட்பட்ட நபர்களுக்கான உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டிகளை பார்க்குறோம் இதில் இந்திய வீரரான சஜன் பன்வாலா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா கிரேகோ ரோமன் கூடிய அந்த பிரிவில் எழுபத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் ரொம்ப அற்புதமாக விளையாடி தங்கம் கைப்பற்றிருக்கிறாரு இந்த போட்டியில் தங்கம் என்ற முதல் இந்திய வீரர் அப்படிங்கிற பெருமைக்குரிய நபராக யார் இருக்கார் அப்படின்னு சொன்னா இந்த சஜன் பன்வாலா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிட விஷயம் சரிங்களா ரைட் அப்போ நாம இந்த தெரிந்து தகவல் என்ன அப்படின்னு சொன்னா ஸ்பெயின்ல நடைபெற்ற அண்டர் டுவெண்ட்டி த்ரீ இருபத்தி மூணு உட்பட்டவர்களுக்கான உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரரான சஜன் பன்வால தங்கம் கைப்பற்றிருக்காரு இதன் மூலமாக இந்த போட்டியில் தங்கம் என்ற முதல் இந்திய வீரராக இவர் மாறி மாறியிருக்கிறார் சரிங்களா அடுத்து ஈஜிப்ட்ல நடைபெற்று வரக்கூடிய உலக துப்பாக்கிச் சுடுதல் போட்டி நம்ம தொடர்ச்சியாக பாத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா வெவ்வேறு பிரிவுகளில் வெற்றி பெற்ற இந்திய வீரர் வீராங்கனைகள் தான் பாக்கிறோம் அதுல முதல்ல பத்து மீட்டர் ஏர் ரைபிள் ஜூனியர் மகளிர் தனிநபர் பிரிவு ரமிதா தங்கம் என்பன்னிருக்காங்க திலோத்தமாசின் பார்த்தீங்கன்னு சொன்னா வெண்கலம் கைப்பற்றிருக்காங்க அடுத்த ஐம்பது மீட்டர் பிஸ்டல் ஜூனியர் மகளிர் பிரிவு இல்ல திவ்யான் சி தங்கம் வர்ஷா சிங் வெள்ளி தியானா வெண்கலம் மூணுமே இந்தியர்கள் தான் சரிங்களா என்ன அந்த டீம்ல வேற யாருமே வின் பண்ணல மூணுமே அடுத்தடுத்த பிரைஸ் யாரும் வாங்கியிருக்காங்க இந்திய மகளிர் தான் வாங்கியிருக்காங்க அடுத்து இருபத்தஞ்சு மீட்டர் ஸ்டாண்டர்ட் பிஸ்டல் அணிகள் மகளிர் தனிநபர் பிரிவில் ரிதம் சங்வான் வெள்ளி கைப்பற்றிருக்கிறாங்க இருபத்தஞ்சு மீட்டர் ஸ்டாண்டர்ட் பிஸ்டல் ஆடவர் தனிநபர் பிரிவில் விஜய் வீர் சித்து வெண்கலம் கைப்பற்றிருக்காரு பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் ஜூனியர் மகளிர் அணிகள் பிரிவில் பார்த்தீங்கன்னா ஈசா சிங் சிகா ஆர்வால் அண்ட் வர்ஷா சிங் தங்கம் கைப்பற்றிருக்கிறாங்க அடுத்த ஏர் ரைபிள் ஜூனியர் மகளிர் அணிகள் பிரிவில் ரமிதா நான்சி அண்ட் ஃபிலோத்தமாசன் தங்கம் கைப்பற்றிருக்கிறாங்க ஏர் ரைபிள் ஜூனியர் ஆடவர் அணிகள் பிரிவில் ஐஸ்வர் பிரதாப் சிங் தோமர் ஸ்ரீ கார்த்திக் சபரிராஜ் ரவிசங்கர் விதித் ஜெயின் தங்கம் கைப்பற்றி இருக்கிறாங்க அதே போல இருபத்தஞ்சு மீட்டர் ஃபயர் பிஸ்டில் கலப்பணிகள் பிரிவுகள் பாயல் கத்ரி அண்ட் ஆதர் சிங் தங்கமும் அதே போல சமீர் அண்ட் தேஜஸ்வினி பார்த்தீங்கன்னு சொன்னா வெண்கலமும் கைப்பற்றி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க சரிங்களா ரைட் நான் அடுத்து ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டுதோறும் அக்டோபர் இருபதாம் தேதி உலகளாவிய அளவில் உலக புள்ளியல் தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற பார்த்தா வேல் ஸ்டாட்டிஸ்டிக் டே இந்த ஆண்டுக்கான தீம் என்ன சொன்னால் டேட்டா ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அதே அக்டோபர் இருபதாம் தேதி பாத்தீங்கன்னா இந்தியாவில் தேசிய ஒற்றுமை தினம் அனுசரிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்தியா சீனா போரில் உயிரிழந்த வீரர்களை நினைவு கூறுவதற்காக இந்த தினம் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படுகிறது அடுத்தது சட்டப்பேரவையினுடைய நிகழ்வுகள் பார்த்தோம் அதில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இறப்பு குறித்து விசாரணை செய்த நீதிபதி ஆர்முசாமி அறிக்கை அந்த ஆணையத்தினுடைய அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்குது அதில் நான்கு நபர்கள் குற்றவாளிகளாக சு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை பார்த்தோம் அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா துப்பாக்கி தூத்துக்குடியில் நடைபெற்ற சூடு சம்பவத்தில குறித்து விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் தலைமையிலான அந்த கமிட்டி என்ன பண்ணி தன்னுடைய அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க அதுவும் சட்டப்பேரவை தாக்கல் செய்யப்பட்டு ஒரு பதினேழு பேர் குற்றவாளிகளாக குற்றம் செய்தவர்களாக அந்த ஆணையத்தால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அலுவல் மொழி அந்த நாடாளுமன்ற குழு இருக்கு இல்லையா அவங்க ஹிந்தியை கொண்டு வருவதற்காக அந்த பரிந்துரைகளை ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கணும்னு சொல்லி ஹிந்தியை திணிக்கக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டு வெற்றி உரங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை பார்த்தோம் அடுத்த ஆன்லைன் ரம்மைக்கு தடை விதிப்பதற்கான மசோதாவும் அதே போல ஹூக்கா சென்டர்ஸ் அமைப்பு நடத்துவதற்கான அதை தடை செய்வதற்கான மசோதாவும் என்ன செய்யப்பட்டிருக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை பார்த்தோம் அடுத்த இண்டர்போலினுடைய தொண்ணூறாவது பொதுச்சபை கூட்டம் தில்லியில் நடைபெற்று பிரதமர் கலந்து கொண்டு சிறப்பு நாணயத்தையும் சிறப்பு தபால் தலைமையிட்டார் அப்படிங்கிற தகவலை பார்த்தோம் அதேபோல பாத்தீங்கன்னா ஒரு சில அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தோம் அதுல மிருதுஞ்சய் குமார் நாராயணன் தலைமை பதிவாளர் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு புதிய ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்காரு சஞ்சய் மல்கோத்ரா வருவாய் துறை செயலராக நியமிக்கப்பட்டிருக்காங்க விவேக் ஜோஷி நிதிப்பணிகள் துறை செயலராக நியமிக்கப்பட்டிருக்காரு அரமணி கிரீதர் பாத்தீங்கன்னு சொன்னா பாதுகாப்புத்துறை செயலரும் அல்கா உபாத்யாயா சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை செயலராகவும் பாரதிதாஸ் இந்தியாவினுடைய இருபத்தி ஏழாவது சிஜிஏ ஆகும் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை பார்த்தோம் அடுத்த சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்புக்கு இந்த ஆண்டுக்கான தலைமை பொறுப்புக்கு இந்தியா தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற இணைத் தலைவராக பிரான்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அந்த அடிப்படையில் இந்தியாவினுடைய ஒன்றிய மின்சாரம் மற்றும் புதிய புதுப்பிடித்த காற்றல் துறை அமைச்சர் ஆர் கே சிங் தலைவராக மாறி இருக்கிறார் சரிங்களா அடுத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி குஜராத்தில் பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கண்காட்சியை தொடங்கி வச்சிருக்கிறார் அதே போல குஜராத் மாநிலத்தில் பள்ளி உள்கட்டமைப்பு திட்ட பணிகள் தொடங்கி வச்சிருக்காரு அதேபோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் குஜராத்தில் தீசா அப்படிங்குடியூ பகுதியில் புதிய விமானப்படை தளம் அமைப்பதற்கான அடிக்கலையும் நாட்டியிருக்கிறார் போன்ற தகவல்கள் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைனில் நடத்தப்பட்ட ஓட்டிங்கில் இந்தியாவில் புவிசார் பெற்ற உணவு வகைகளில் சிறந்த உணவு வகையாக ஹைதராபாத்தினுடைய ஹலீம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை பார்த்தோம் அடுத்தாக அமெரிக்காவினுடைய தொண்டு அமைப்பான ஃப்ரீடம் ஹவுஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய இணைய சந்திரப்பட்டியல்ல இந்த ஆண்டு இந்தியாவுக்கு ஐம்பத்தி ஓராது இடம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற தகவலை பார்த்தோம் அடுத்து காங்கிரஸ் கட்சியினுடைய புதிய தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அந்த பொறுப்பு வரக்கூடிய இரண்டாவது தலித் முகத்தி தலைவர் இவர் அப்படிங்கிறது குறிப்பிடப்படியான விஷயம் அடுத்தாக இந்த ஆண்டுக்கான புக்கர் பரிசு இலங்கையைச் சேர்ந்த எழுத்தாளரான சேகர் திலகுக்கு அவருடைய த செவன் மூன்ஸ் ஆஃப் மாலை அல்மடா அப்படிங்கிற புத்தகத்திற்காக வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை பார்த்தோம் அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கால்பந்து உலகத்தை வழங்கப்படக்கூடிய பேலன்டியோர் விருதுகளில் சிறந்த வீரராக பிரான்ஸ் நாட்டினுடைய கரிம் பென்சிமாவும் சிறந்த வீராங்கனையாக ஸ்பெயின் நாட்டினுடைய அலெக்ஸியா ஃபுட்லா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை பார்த்தோம் அடுத்து பிசிசியனுடைய புதிய தலைவராக ரோஜர் பினியும் செயலராக ஜெய்சாவும் ஐபிஎல்னுடைய புதிய தலைவராக அருண் தும்மலும் பிசிசியுடைய பொருளாளர் ஆஷிஷ் ஷெல்லாரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலை பார்த்தோம் அடுத்தாவது பார்த்தீங்கன்னா பெங்களூரில் நடைபெற்ற தேசிய ஓப்பன் தடகல் சாமிஷ் போட்டிகள் நிறைவடைந்திருக்குது இறுதி நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் தடைதாட்டு மட்டத்தில் ஜோதிய ராஜி பதிமூணு வினாடிகளுக்குள்ளாக இலக்கை தாண்டி என்ன இருக்காங்க சொன்னால் பதக்கம் கைப்பற்றி சாதனை அதுக்கு அதுக்கடுத்து ஆடவர் இரநூறு மீட்டர் ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராம்குமார் சாரி ராகுல் குமார் தங்கம் கைப்பற்றிருக்கிறாரு ஒட்டுமொத்தமாக புள்ளிகள் அடிப்படையில் ரயில்வே சன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் முதலிடம் பிடிச்சிருக்காங்க சிறந்த வீரராக தஜேந்தர் பால் சிங் தூரம் சிறந்த வீராங்கனையாக ஜோதியாராஜம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலை பார்த்து அடுத்து ஈஜிப்டில் நடைபெற்ற சாரி ஸ்பெயினில் நடைபெற்ற இருபத்தி மூணு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரரான சஜன் பன்வாலா கிரேகோ ரோமன் செவன்டி செவன் எழுபத்தி ஏழு கிலோ இடை பிரிவுல தங்கம் கைப்பற்றிருக்கிறார் இந்த பிரிவில் இந்த போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்திய வீரராக அவர் மாறி இருக்கிறார் அடுத்து எகிப்தில் நடைபெற்ற உலக துப்பாக்கிடுதல் போட்டியில பாத்தீங்கன்னு சொன்னா பத்து மீட்டர் ஏர் ரைபிள் ஜூனியர் மகளிர் தண்டவர் பிரிவில் ரமிதா தங்கமும் திலோத்துமாசன் வெண்கலம் கைப்பற்றிருக்காங்க ஐம்பது மீட்டர் பிஸ்டல் ஜூனியர் மகளிர் பிரிவில் தியான்சி தங்கம் வர்ஷா சிங் வெள்ளி தியானா வெண்கலம் கைப்பற்றிருக்காங்க இருபத்தஞ்சு மீட்டர் ஸ்டாண்டர்ட் பிஸ்டல் மகளிர் தனிநபர் பிரிவில் ரிதம் சங்வான் வெள்ளி கைப்பற்றிருக்காங்க இருபத்தஞ்சு மீட்டர் ஸ்டாண்டர்ட் பிஸ்டல் ஆடவர் தனிநபர் விஜய் வீர் சிந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வெண்கலம் கைப்பற்றிருக்காரு பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் ஜூனியர் மகளிர் அணிகள் பிரிவில் ஈசா சிங் சியா நர்வால் அண்ட் வர்ஷா சிங் தங்கம் கைப்பற்றிருக்காங்க ஏர் ரைபிள் ஜூனியர் மகளிர் அணிகள் பிரிவு ரமிதான் திலோத்துமாசன் தங்கம் கைப்பற்றிருக்கிறாங்க ஏர் ரைஃபிள் ஜூனியர் ஆடவர் அணிகள் பிரிவில் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் ஸ்ரீகாத் சபரிராஜ் ரவிசங்கர் அண்ட் விதிக் ஜெயின் டீம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கம் கைப்பற்றிருக்காங்க இருபத்தஞ்சு மீட்டர் ராபிட் பயர் பிஸ்டல் கலப்பணிகள் பிரிவில் பாயல் கைத்திர அண்ட் ஆதர் சிங் தங்கமும் ஷமீர் அண்ட் தேஜஸ்வினி வெண்கலமும் கைப்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம் சரிங்களா இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சண்டே நடைபெறக்கூடிய தேர்வில் கலந்துக்கிடுங்க தேங்க்யூ